அற்புதத்தை பார்த்தாலும் குணம் மாறல, மனம் மாறல, என மாறல, ஜனம் மாறல, ஒண்ணு மாறல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விரும்பவில்லை. ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார், ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? அவன் சீஷனாக மாறினான். நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாறினான். அந்த சீஷர்கள் 12 பேர்ல நாத்தான்வேலும் யாரு ஒருத்தர், யார் தெரியுமா அந்த சீஷன், யார் தெரியுமா அந்த சீஷன்? அதை சொல்லுகிறவர்களுக்கு நான் நிச்சயமாக பரிசு கொடுக்கிறேன். அந்த நாத்தான்வேல் சீஷனாக மாறினான். அந்த 12 சீஷர்களை அவன் ஒருவனானான். அது யார் தெரியுமா? பர்த்தலோமேயோ. நாத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பர்த்தலோமேயோ. அந்த பர்த்தலோமேயோ தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு சீஷனாக மாறினான். உன்னை பார்த்து ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் உன்னோடு சேர்ந்து இறைவனை துதிக்கிறவராக நீங்களும் நானும் மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு நீங்களும் நானும் கணக்காளிகளாக மாறிவிடுவோம். கர்த்தர் அவருடைய கணக்கை நம் தலையிலே வைப்பார், கேட்பார், அது நம்மையும் சுமக்க வைப்பார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஒருத்தரை போய் சொல்றேன்னு சொன்னா, ஒருத்தரோட பேசணும்னு சொன்னா, இயேசுவை மட்டும் பத்தி பேசு, அவருடைய நன்மையை குறித்து பேசு, அவருடைய நாமத்தை குறித்து பேசு, அவனை சீஷனாக்க மாற்று. அதுல பேசுறதுக்கு தான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். ஒழிய ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, ஒரு உறவை எப்படி கெடுக்கிறது, ஒரு சமுதாயத்தை எப்படி கெடுக்கிறது, இந்த குடும்பத்துல இருந்து நம்ம எப்படி பிச்சுன்னு இன்னொரு குடும்பத்தை எடுத்து போயிடுறது, இதெல்லாம் பேசாதீங்க, தவறா பேசாதீங்க. ஆண்டுடைய ஆலயத்திற்கு வருகிற நாம் நம்முடைய வாயை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வோம். இது அநீதி நிறைந்த உலகம், இதை பயன்படுத்தாமல் நன்மைக்காக பயன்படுத்துவோம், நன்மை செய்வோம், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிலிப்புவை போல வந்து பார் என்று சொல்வோம், நல்லவைகளை மாத்திரம் பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரை குறித்து சொல்லி இந்த சத்தியத்தை முடிக்கிறேன். அவர் பேர் வந்து மரியதாஸ். பேசவே மாட்டார், ஆனால் அவர் போர்டிங் மாஸ்டர் இருந்தார். அவர் வாயை திறந்தார்னு வச்சுங்களேன், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்து முத்துமாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நான் அதிக நேரத்தில் அவரை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். இவர் பேசவே மாட்டாரு. எத்தனையோ தருணத்தில் எல்லா டீச்சர்ஸும் எழுப்பி பேசுகிறாங்க, இவர் பேசவே மாட்டாரு. பிரியமானவில் நிறைய பேசுகிறவங்க எதையும் செய்ய மாட்டாங்க, நிறைய பேசுகிறவங்க எதையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் பேசாத இருக்கிறவங்க நிறைய சாதிப்பாங்க. அவங்க நல்லதை சாதிச்சாங்கன்னா உயர்ந்து நிற்பாங்க, கெட்டதை செய்தாங்கன்னா கீழே போய் சேர்ந்துருவாங்க. பேசும்போது சரியாக பேசுறதுனாலே தப்பு, பேசாமல் இருந்து தவறான பேசுறது பேசிட்டாலும் தப்பு. அதனால் சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் பேசும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் ஏற்றப்பட்ட வார்த்தைகளை நீ பேசும்பொழுது அது வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழத்திற்கு சமானம் என்று சொல்கிறார். அழகாக ஒரு வெள்ளித்தட்டை வாங்கி அதில் ஒரு பொன்னிறமான ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு அந்த ஸ்டைலை பாருங்கள், என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசணுமா? பேசணும். அவர் பேசவே மாட்டார். ஒரு நாள் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு பயம் அவரை பார்த்தாலே. அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் பேசவே மாட்டீங்களா சார், என்ன பேசணும் அப்படின்னார். இல்லை சார், சும்மா வேக்குறீங்களே, எப்போ பார்த்தாலும் உம்முன்னுக்குறீங்க, உங்களை பார்த்தா செலவன் கோழி திறன் சொல்கிறான், செலவன் உம்முனா மூஞ்சின்னு சொல்கிறான், நீ பார்த்தா உம்முனேக்குறியா சார் அப்படின். பிரியமானவர்ல ஜோக் அடிப்பானுங்க காமெடியன்ஸ் எங்கள் ஸ்கூலில், அவங்க அடிக்கிற ஜோக்கில் சிரிக்காதவங்க எவனுமே கிடையாது. அப்போ கூட சிரிக்கவே மாட்டார். எனக்கு முடியல, சைலண்டாக இருப்பார். நான் பார்த்தது ஒரே ஒரு நாள், அந்த நாள் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தாங்க முடியாது, எல்லாரும் சிரிக்கும் போது அவர் மெதுவா அப்படியே சிரிச்சார். அவர் தேடினதுக்கப்புறம் காணோம், எங்க போனார்னு கேட்டேன். அமெரிக்காவில் போய் அவர் அவர் மனைவி அவர் பிள்ளைகளோட அவர் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவரை பற்றி விசாரிச்சப்ப அவர் சொன்னாராம், நான் இந்த உலகத்தில் உலகத்தோடு பேச பிறக்கவில்லை, நான் இறைவனோடு பேச பிறந்தவன், உலகம் எனக்கு வேண்டாம், இறைவன் எனக்கு போதும் என்று சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலகத்தோடு உலகம் பேசுவதைப் போல பேச பிறந்தோமா, இறைவனோடு இறைவன் பேசினதைப் போல பேச பிறந்தோமா? பிலிப்பு சொன்னான், வந்து பாருன்னு தான் சொன்னான், அதிகமாக சொல்ல. மோசேவை இயேசு கிறிஸ்து பூமியிலேருந்து தூக்கிட்டு போகும்போது, நீ ஏன் தூக்கின்னு போறேன்னு சொல்லி சாத்தான் கேட்கும்போது, மீகாவேல் ஒரே வார்த்தை தான் சொன்னான், கர்த்தருனை கடிந்து கொள்வாராக, அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட சொல்லலை இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்ல நாம் எப்படி வாழ்கிறோம், அப்படி சூழ்நிலை எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம். எதை அடக்குறோமோ இல்லையோ, இதை அடக்குவோம், அடக்கத்தோடு வாழ்வோம், இறைவன் ஆசீர்வாதம்
அளவில்லாமல் இருக்கும். பேச துணிந்தமானால் இயேசுவை பற்றி மாத்திரமே பேசுவோம், இறைவனோடு வாழ்வோம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.